இறைவனுடைய அருள் அப்படியே நேர்மையோடு இவன்கிட்ட வருதான் அதில் எந்த ஒரு ஏமாற்றலும் ஏமாத்து பிஸ்னஸ் எல்லாம் கிடையாது ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஏமாத்து வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காது அந்த மாதிரி இறைவன் எப்படி நல்ல மனிதர்கள்ட்டே அது இருக்காது கடவுள்கிட்டேயும் ஏமாத்து வேலை இருக்கணும் செஞ்சுடர் வெள்ளம் நேர்மையான அந்த வெள்ளம் அருளில் வந்து இந்த மழையிலையும் அந்த ஞான ஒளி ஞான பிரகாசம் இருக்க செஞ்சுடர் என்பது அந்த இறை அருளை பிரகாசத்தை குறிக்கின்றது ஏன்னா இறைனா என்ன அருள்னா என்ன ஒளி தான் ஒளின்ன உடனே நாம் என்னென்ன நமக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு ஒளி என்ன சூரிய ஒளி சந்திர ஒளி அக்னியின் ஒளி மின்னலின் ஒளி மின்னல் தான் மின்சாரம் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மின்னல் அக்னி இந்த அஞ்சு ஒளி தான் இதில் நேரடியாக நம்ம அந் அக்னியை தினமும் மூட்டி பயன்படுத்துகிறோம் சூரிய சந்திரங்களை நட்சத்திரங்களெல்லாம் பார்க்குறோம் இயற்கை ஒளி தான் நம்ம இந்த அஞ்சு தான் நமக்கு ஒளினாலே இந்த அஞ்சு தான் இந்த அஞ்சு ஒளியில் ஏதாவது ஒரு ஒளி மாதிரி நீ கற்பனை பண்ணாத அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் கடவுள் காட்சி கொடுத்தா ஆயிரம் கோடி சூரியர்கள் ஏக்க காலத்தில் ஒருமித்தாற்போல் உதித்த மாதிரி இருக்கும் அப்படி சொல்கிறோம் அப்படி இல்லை நீ ஏதோ இந்த இயற்கை ஒளியை கற்பனை பண்ணாது என்ன ஒளி ஒலி ஏதோ கேட்கக்கூடிய ஓசை இப்படிலாம் பண்ணாது அது என்ன வடிவில் இருக்குதுன்னு நான் இருக்கிறேன் என்கின்ற பேருணர்ச்சி அது அறிவு ஒளிப்பா அறிவு ஒளின்னு சொன்னாலே அந்த உணர்வே விஷயங்களை விளங்க வைக்கிறது அதனால அது இப்போ இந்த லைட்டை போட்ட உடனே இதெல்லாம் தெரிகிறது வெளிச்சம் என்பது என்ன விளக்குவது வெளிச்சம் அந்த விளக்கக்கூடிய வெளிச்சத்தை கொடுப்பது விளக்கு பண்ணுகிறது அதுதான் அறிவு அதுதான் ஆண்டவன் இந்த சூரிய வெளிச்சத்தை மட்டும் சொல்லலை இவற்றுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய ஞான பிரகாசம் அதனால அது செஞ்சுடர் செஞ்சுடர் வெள்ளம் என்ன பார்த்தோம் நூண்தொளி கொண்ட அந்த கருணை வெள்ளம் செஞ்சுடராக திசை திசை தெவிட்ட எல்லா திசைகளிலும் பரவி தேங்கி நிற்கிறதா அப்புறம் வரை உற எலையற்ற அது திரண்டு நின்று குட்டம் கையற ஊங்கி கேத குட்டம் குட்டம்னா குளம்னு ஒரு அர்த்தமா சிறுமைன்னு ஒரு அர்த்தம் கேதம்னு துன்பம் துயரம் அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்கிருத வார்த்தை கேதம்ங்கிறது அது பேச்சு வாழ்க்கையிலையும் சொல்லுவாங்களோ நம்ம கேதம்னா துன்பம் கேத குட்டம் அப்படின்னா துக்கமாகிய குளம் இப்போது மழை பெஞ்சு வெள்ளமாக போயிட்ருக்கு இந்த துக்கம் என்கிற சிறிய குளம் எங்கே போச்சு இது அதையெல்லாம் விட எல்லா பக்கமும் பரவி எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போகிறது இந்த இந்த குளம்னு சொன்னாலும் சரி சிறுமைன்னு சொன்னாலும் சரி அதை இந்த அருள்மழை அடித்து கொண்டு போய்விட்டது இல்லாது செய்துவிட்டது கேத குட்டம் கை அற கையறன்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு கையை பிசைவோம் செய்வோம் ஒரு செயல் செய்யணுன்னா அதற்கான வலிமை இந்த கைகளில் இருக்குது நம்ம மனசில் தெம்பு இல்லைனா இந்த வலிமையை பயன்படுத்த முடியாது கையற கையில் கையே எனக்கு அப்படிங்கிறோம் கை வரலன்னு என்னத்தான் செய்ய முடியலை ஏதோ ஒரு தடை மனசில் அது மாதிரி இந்த துக்கம் என்கின்ற குளத்திற்கு கை இல்லாது போய்விட்டதா வேலை செய்ய முடியல துக்கம் வேலை செய்யலை யாருக்கு இறையொருளை பெற்ற பக்தனுக்கு கேத குட்டம் கை அற அது செயலிழந்து போகும்படி ஓங்கி இந்த அருள் வலிவிலே அதிகப்படியாக சிறந்து விளங்கி மீதி வரக்கூடிய வரிகளையெல்லாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஹரநம பார்வதி பதையே